நம்ம இப்போ சூப்பர் பைக் ஓட்ட போறங்க. சூப்பர் பைக் ஓட்டிய மிஸ் ஃப்ளை ஹை. ஆனால் இன்னும் சொந்தமாக வாங்கி ஓட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். அது அப்படியே ட்ரீம்லேயே நினச்சிட்டு வாழ வேண்டியதாக. ஏன்னா இப்போயே வந்து பப்ளிக் ரியாக்ஷன் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. பின்னாடி திரும்பி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜெட் நினைய பார்க்கல, அதான் முக்கியமான ஒன்று. ஜெட் 900 சவுண்டு தான் பார்க்குறாங்கங்க. காரில் போகிற பார்க்குறாங்க, எல்லோரும் சுற்றி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஜெட் 900 அப்படிங்க, சூப்பர் சவுண்டு தாங்க உண்மையிலே செம்மையாக இருக்குது. எக்ஸாஸ்ட் போட்டனாலும் இன்னும் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல். நம்ம சென்னை போயிருந்தப்போ நிறையா சூப்பர் பைக் பார்த்தோம். அது ஹயபுசா அது இதுன்னு நிறையா வந்துருந்துச்சு. ஆனால் அப்போ வந்து நம்ம ஓட்டலை. அண்ணா வந்து இப்போ ஓட்டை கொடுத்துருக்காங்க, சும்மா ஓட்டுமா எடுத்து அப்படின்ட்டாங்க. ஆனால் நார்மலாக தான் இருக்குது, என்ன கொஞ்சம் பவராக இருக்குது பைக். அவ்வளோதான், நான் R15 ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் R15 KTM வச்சு போனேன். இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு தவிர வேறு எந்த பைக் நான் ஓட்டினது இல்லை. அதுக்கப்புறம் நான் ராயல் என்ஃபீல்டு ஓட்டியிருப்பேன், அவ்வளோதான். அதுவுமே எங்கள் அப்பா பைக்னால ஓட்டியிருப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சூப்பர் பைக் நான் தொட்டது கூட இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் தொடுறப்போ வந்து கொஞ்சம் பவராக இருக்குது, அது இல்லாமல் கொஞ்சம் வைபாக இருக்குது, நல்லா இருக்குது. ஜாலியாக போகிறதுக்கு எப்பவுமே ஒரு மாதிரி டல்லாக போகிறதுக்கும் இந்த சூப்பர் பைக்கில் போகிறப்ப ஒரு வைப்னஸ் வைப்னஸ் நிறையா கிடைக்குதுங்க. எனக்கு வந்து இந்த பைக் வந்து லுக் வைஸ்லேயும் சரி சவுண்ட் வைஸ்லேயும் சூப்பராக இருக்குங்க. அதான் இன்னொன்று என்னென்னா, கம்ஃபர்ட் இதில் நல்லாவே கிடைக்கிது. நேக்கடு பொசிஷன் அப்படின்றனால கம்ஃபர்ட் நம்ம நல்லா தாராளமாக எதிர்பார்க்கலாம். லாங் ரைடுக்கு சூப்பர் பைக் கொண்டு போகணும் அப்படின்னாலும் யோசிப்பாங்க. ஆனால் இந்த பைக் தாராளமாக எல்லோரும் எனக்கு தெரிஞ்சு எடுத்துகிட்டு போவாங்க, செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போயே பப்ளிக் ரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நம்ம ஸ்கூல் இந்த விடுவாங்க பார்த்தீங்களா, பசங்களாம் வருவாங்க, அங்கே போய் கத்த விட்டுருந்தா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து டைமிங் பார்த்திங்கன்னா 3:00 நம்ம ரிட்டர்ன் போகிறப்ப சத்தியமாக R15 தான் போவோம். அண்ணா எங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னா, பின்னாடி வந்து R15 வந்துட்டுருக்காங்க. அண்ணாவும் அண்ணாவோட ஃப்ரெண்டும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க நம்மளுக்கு பின்னாடி. நான் வந்து முன்னாடி அவங்க பைக்கில் போயிட்டுருக்கேன். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, பட் ஆனால் அண்ணா வந்து அமைச்சு தந்துட்டாரு. இட்ஸ் ஓகே, நம்ம எல்லாம் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த காரில் போகிறவங்க பாருங்களேன், அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பைக் அப்படிமா, வேற என்ன பண்ணுறது. நம்ம பையனை வந்து எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எல்லோரும் எட்டி எட்டி பார்த்துட்டே தான் இருப்பாங்க. சரி ஓகே, ஆனால் வந்து சூப்பர் வந்து. ஆனால் இன்னொன்று என்ன அப்படின்னா, பப்ளிக் ரேஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது ஓகே. நம்ம வந்து அது டன் பண்ணியாச்சு, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்மளுக்கு முக்கியம் என்னது, பப்ளிக் ரியாக்ஷன். அவ்வளோதான், பண்ணியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு. நான் Z900 வந்து ஓட்டுறதுக்கு அண்ணாட்ட கேட்கவே இல்லை. அண்ணா ஓட்டியாமான்னு கூட கேட்கல, நீ ஓட்டுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னென்னா, நான் அண்ணன் டிவியும் நான் தெளிவாக சொல்லிட்டேன்னா, நான் சூப்பர் பைக் ஓட்டினதே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் என்னை நம்பி தந்திருக்காரு. அது எப்படி தர்றாருன்னு எனக்கே தெரில. ஏன்னா சூப்பர் நம் நார்மலாக நம்ம ஒரு நார்மல் கே R15 இருந்தாலுமே யாருக்கும் நம்ம கொடுக்க மாட்டோம், அடுத்தவங்க என்ன ஃப்ரெண்டாக இருந்தாலுமே. ஏன்னா பைக்குன்னு வரப்போ நம்ம யாருமே கொடுக்க மாட்டோம். இவர் எப்படி என்னை நம்பி கொடுத்தாரு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியலங்க சுத்தமாக. எனக்கு அதுதான் எப்படி ஒரு சூப்பர் பைக்காக என்னை நம்பி தந்திருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. முன்னாடி அந்த ரெண்டு அண்ணா அங்கே போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து எப்படா லைட்டாக அப்படியே ஒருமை விட்டு பின்னாடி திரும்பி பார்க்க வைப்போம். பார்த்துட்டாங்களே நாங்களாம், வேறு மாதிரி அந்த மாதிரி நாங்களாம். Z900 அப்படிங்க, எல்லாருமே பார்க்குறாங்க, மேக்ஸிமம் எல்லாருமே பார்க்குறாங்க. இன்னும் கூட்டத்துக்குள்ளே வந்து இது பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சரி பரவாயில்ல, இது நம்மளுக்கு அமைஞ்சதே பெருசு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகணும். இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னா, சரி சொல்லியிருக்கப்பே மறந்துட்டேன், நான் இன்ன வரைக்கும் R15 யார்ட்டையுமே கொடுத்ததில்ல. உண்மையே இது தான், R15 நான் எந்த எமர்ஜென்சிக்கு சரி கொடுத்ததே இல்லை யார்ட்டையுமே. அது அப்படின்றப்ப இந்த சூப்பர் பைக்லாம் நான் வாய்ப்பே இல்லை. ஆனால் அண்ணன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்தீங்களா. அப்படியே லைட்டாக விரும்ப விட்டோடனே எல்லோரும் பார்க்குறாங்க, வேறு லெவல் உண்மையிலே. சரியோ சரி, இதுங்க சாப்பிட்ருக்குள்ளே வரேன். அண்ணனுக்கு டைம் சொல்லிக்கிறேன் நான், அவ்வளோதான். அதனால தான் நான் ஓரமாக போயிட்டுருக்கேன். இன்னொன்று என்னென்னா, மைண்டில் வச்சுட்டே இருக்கேன், நான் இது வந்து நம்ம பைக் இல்லை இன்னொருத்தவங்க பைக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம அண்ணனோட பைக்கு தான் இருந்தாலுமே வந்து அண்ணன் நம்பி தந்திருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே அழகாக இந்த பைக்கை எப்படி கொடுத்தாங்களோ அப்படியே வந்து கொடுத்துடணும் அப்படின்றத நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேங்க, வேறு எதுவுமே இல்லை. அங்கே நிற்க சொன்னாங்க, அதோட இந்த விளாக் முடிஞ்சிடும். பட் இவ்வளோ தூரம் ஓட்ட கொடுத்தது எனக்கு போதுங்க உண்மையிலே, செம்ம. இந்த டைமே வந்து ஜாலி தான். இங்கே பாருங்கள், பார்க்குறாங்க, எங்கே போனாலும் பார்க்குறாங்கங்க. நம்மளை பார்க்கல, அதுவும் ஒன்று, நம்மளை பார்க்கல பைக்கை பார்க்குறாங்க, அதுதான் ப்ளஸ்ஸு. எல்லோரும் என்னை பார்க்குறாங்கன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. முன்னாடி போகிறது R15 வேறு யாரும் இல்லைங்க, நம்ம அசாரணாதான் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அண்ணா சொன்னாங்க, அந்த கோயில் வரப்போ அதுக்கு முன்னாடி வந்து நிப்பாட்டிருங்க, நம்ம ஒன்றா அப்படியே அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதோட இந்த வ்ளாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து Z900 யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க மறக்காமல் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும், எனக்கு சூப்பர் பைக்னாலே எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு உண்மையிலேயே வேறு லெவலுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்படின்றனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே, இதோட இந்த ப்ளாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய் பாய் பாய். இது சூப்பரா இருக்கணும்.
பத்தான் ஓட்டுறேன் சூப்பர் பைக்கு ஜாலியாக இருக்குது. நம்பி எப்படி நான் கொடுத்துருக்கீங்க, எப்படி நம்பி கொடுத்தீங்க? இப்போ ஒருவேளை இதாக ஆயிடுச்சுனா நம்பி கொடுக்குறீங்களே எல்லாருக்கும் எப்படி வந்து செம்மையாக வந்து முடிச்சுங்க. நம்ம சேனல் பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த கோயில் மணி வந்து தட்டி விட்டு போயிருங்க. உங்களை நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். அண்ட் பி சேஃப் அண்ட் டேக் கேர். பாய் பாய்.